உலகம் முழுவதும் பரவாயில்லை என் தாய் தமிழ் ஒருவர்களுக்கு வணக்கம். உலகத்தில் மூத்த மொழியாம் என் தாய்மொழி தமிழ் மொழியில் பேசுவது எனக்கு பெருமை. உலகத் தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கைதான் செந்தமிழன் சீமான். இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை முழுசாக பார்க்க போகிறோம். எதனால ஒற்றை தமிழன் சீமான்? எத்தனையோ தமிழர்கள் இருந்தார்களே, தமிழர்கள் தமிழ் மொழிக்காக இறந்தவர்கள் இருக்கிறார்களே. கரிகால சோழன் இருக்கிறாரே, ராஜராஜ சோழன் இருக்கிறாரே, பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறாரே, கக்கன் இருக்கிறாரே, ஜீவானந்தம் இருக்கிறாரே, முத்துராமலிங்க தேவரையா இருக்கிறாரே, அழகுமுத்து கோழன் இருக்கிறாரே, வீரன் சின்னமலை இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர்களெல்லாம் தாண்டி ஏன் நீ சீமானை சொல்கிறா அப்படின்ட்டு உங்களுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு இருக்கும். எதனால நான் செந்தமிழன் சீமானை, உலக தமிழர்களுக்கெல்லாம் ஒற்றை தலைவன் செந்தமிழன் சீமான்னு சொல்லணும்னா, இந்த நான் சொன்ன பேரு முத்துராமலிங்க தேவரா இருக்கட்டும், காமராஜரா இருக்கட்டும், கக்கனா இருக்கட்டும், ராஜராஜ சோழரா இருக்கட்டும், கரிகால சோழரா இருக்கட்டும், திருவள்ளுவர் நம் பாட்டன் திருவள்ளுவனா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதையெல்லாம் நம்மளிடம் சேர்த்தவர் யார் என்றால் செந்தமிழன் சீமான் தான். அவருடைய நினைவு தினமாக இருந்தால் ஒரு போஸ்ட், அவருடைய பிறந்த நாளாக இருந்தால் ஒரு போஸ்ட்னு சொல்லி அந்த தலைவர்கள்லாம் இன்றைக்கு நம்ம மத்தியில் தெரிகிறது என்றாலே அதற்கு ஒரே நபர் செந்தமிழன் சீமான் தான். ஏன்னா பாட புத்தகத்திலிருந்து துப்புரா அதை வந்து மறைச்சிட்டாங்க, திட்டம் போட்டே பாட புத்தகத்தில் நம்மளுடைய வரலாறு இல்லாமல் மறைச்சிட்டாங்க. அதற்கு யார் காரணம்? ஆரியர்களா திராவிடர்களா? அது வேற வரலாறு. இப்போ திராவிடர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுசாக பார்த்தீங்கன்னா அண்ணா இல்லை பெரியார், அண்ணா, கருணாநிதி ஐயா இவங்க தான் தமிழ்நாட்டையே தலைப்புற மாற்றி போட்டது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு வச்சுருக்காங்க. அந்த கட்டமைப்பை செந்தமிழன் சீமான் சுக்குநூலாக நொறுக்கி விட்டார். அதுதான் வரலாற்றிலே மிகப்பெரிய உண்மை. உண்மையான வரலாறை தமிழக மக்களுக்கு சொல்லிவிட்டார். உன் மொழி உலகத்திலே மூத்த மொழி. என்னை இறைய பேர் என்ன கேட்கறது என்ன தெரியுமா, நீங்கள் உலகத்தில் மூத்த மொழின்னு சொல்கிறீங்களே, உண்மையிலே தமிழ் மொழி தான் உலகத்தில் மூத்த மொழியா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகத்திலே கேட்டிருக்காங்க. இந்த மொழிக்கு வந்து சந்தேகத்திலே என்ன கேட்டது உண்டு. ஆனால் நான் உடனே சொல்லுவேன், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லையா, செந்தமிழன் சீமானதை ஒப்பிட்டு பாருங்கள். நம்ம பஞ்சிம்போம், அவன் பாஞ்சிம்பான். நம்மளில் இருந்து பிரிஞ்சது தான் பல மொழிகள். அதாவது நீங்கள் அதை பா, அப்பாங்கம்போம், அவன் ஆத்தா அம்பான், ஒருத்தன் அத்தாம்பான் அப்படின்னு எல்லாமே நம்மகிட்டருந்து பிரிஞ்சு தான் அப்படின்னு நான் கஸ்டமர்லாம் நிறைய பேர்த்து சொல்லுவேன். நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. அது இன்னும் இது ஒரு பக்கம் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே வந்துடுவாங்க, ஆமா நம்ம தான் உலகத்திலே மூத்தவங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இப்போ உலகத்தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை செந்தமிழன் சீமான். இந்த சீமானை இன்ற காலகட்டத்தில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வேற ஆள் கிடையாது, வேற நபர்கள் கிடையாது. ஏன்னா தமிழர்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அங்கெல்லாம் முதலில் வந்து நிற்பவர் செந்தமிழன் சீமான். ஆந்திராவில் பிரச்சனையா, கர்நாடகாவில் பிரச்சனையா, கேரளாவில் பிரச்சனையா, இல்லை வெளிநாட்டில் பிரச்சனையா, சிங்கப்பூரில் பிரச்சனையா, தமிழர்கள் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் முதலில் வந்து நிற்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழன் சீமான் தான். அதுக்கு பிறகு எல்லாரும் வருவாங்க. ஆனால் முழுக்க முழுக்க தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் இருக்கிற ஒரே நபர் செந்தமிழன் சீமான் தான். அதுதான் உலகத்திற்கே, அதாவது தமிழ்நாட்டிற்கே அதை சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா உலகம் முழுவதும் பறை வலுவரவர் தமிழர்கள். எப்படி யூதர்கள் உலகம் முழுவதும் பறவை இருக்கிறாங்களோ அதே மாதிரி தமிழர்கள் உலக நாடு முழுமைக்கும் பறை வாழ்கிறார்கள். எப்படி போனார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி, அது வேற வரலாறு. ஆனால் இந்த தமிழர்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இன்றைய காலகட்டத்துக்குள் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய தலைவர், நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமானாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் வரப்போகிற 2024 தேர்தலில் செந்தமிழன் சீமானை பயன்படுத்துவது நம்மளுடைய கட்டாயமாக இருக்கிறது. அவரை விட்டால் தமிழ்நாட்டிற்கு நமக்கு வேற ஆள் கிடையாது. இந்த மண்ணையும் காப்பாற்றணும், இந்த கனிம வளத்தை காப்பாற்றணும், நம்மளை காப்பாற்றணும், நம்மளுடைய பிள்ளைகளை காப்பாற்றணும், இனி வரப்போகிற ஜென்ரேஷனையும் காப்பாற்றணும். அதுக்கு முழுக்க முழுக்க நாம் ஒரு ஆளை நம்புகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து செந்தமிழன் சீமான் தான். உலகம் முழுவதும் இருக்கிற நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கிறாங்க. இன்னும் நிறைய காணொலி தலைப்பில் போடதான்னு இருக்கேன் இதே மாதிரி. ஏன்னா எளிய தர மக்களுக்கு புரியணும், வரக்கூடிய இளைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் தெரியணும் சீமான் யார், தமிழர்கள் யார், தமிழக முன்னோர்கள் யார், யா எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ குறிப்பாக ஒன்று சொன்னேன், நம் பாட்டன் திருவள்ளுவன் 2300 ஆண்டுக்கு முன்னாடியே திருக்குறள் இருக்கார். ஆனால் நம்ம மொழி எங்கே இருக்குது? இன்னைக்கு இந்தியாவிலே கிடையாது, அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம மொழியை வந்து கொண்டு போனோம். இன்னைக்கு செந்தமிழன் சீமான் அதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு. நம்மளை மாதிரி இளைஞர்கள், வரக்கூடிய இளைஞர்கள்லாம் அவர் பின்னாடி நம்ம சென்றுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவர் பின்னாடி நிற்போம். 2024 தேர்தல் தமிழக வரலாற்றையே புரட்டி போடும் தேர்தலாக அமைய வேண்டும். தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுங்க, பிரச்சாரத்தை எல்லாரும் தொடங்கிட்டோம். செந்தமிழன் சீமானை அரியணையில் உட்காராமல் ஓயக்கூடாது. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.